இருங்க இருங்க இருங்க, மைக்ரோ டெஸ்ட் இது. இதுதானே போன வட்டம் வந்து ஒருத்தருக்கு சாக்கடிச்சது சாக்கடிச்சது சத்தம்லாம் படுக்கணும், கடுப்பாய் போடுங்க. நான் தூங்குற நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டு சார் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிட மாட்டீங்களா? வந்துட்டாங்க, அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கணும் மாட்டியில. எல்லாம் முடிய மாதிரி நாற்று நடுற மாதிரி முடி நடுறதுக்கு பூலாம் என்னைய பிடிச்சி எடுத்து விட்டுறது போட்டு மறந்துட்டேன். நான் போட்டேன், நான் போடுவிய. கொஞ்சம் விட்டால் நீயே டாக்டர் கூட சொல்லுவா. பூரா ஏமாதிரி திரும்பி பாரு, நீங்கள் திரும்பி போட முடியும். ப்ரெஷர் பாரு, ப்ரெஷர் பாரு, ப்ரெஷர் பாரு. இப்போ ப்ரெஷர் மிஸ் எடுக்கோ. ப்ரெஷரா? ஆ, ப்ரெஷர் தான். ப்ரெஷருங்கிறது என்ன ப்ளஷர் நான் சொல்ல முடியும் உனக்கு? போடுங்க போடுங்க. வழக்கமா லேப்டாப் 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 தான கேக்கும். இது என்ன கடப கடப கடபக்குன்னு கேக்குது? எது பதட்டமா இருக்கியா? ஆமா சார், வெளியில தான் வர்க்கு. போடு போடு, டக்கு டக்குன்னு போட்டு டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு விடு. படுங்க நீ, படுங்க நீ, பேசாம படுங்க. சத்தம்லாம் படுக்கணும், கடுப்பாய் போயிடும். நான் தூங்குற நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டு எரிச்சலா இருக்கு. எல்லாம் வர்றதுக்குள்ள நமக்கு சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சு விடு. எங்க சார் மாட்டி சார்? கையில கையில. ப்ரோ ப்ரோ, இது ஹேருக்கு பாக்குறது இங்கே தான் பார்க்க முடியும். அப்போ ஏன் இந்த இது வருது? ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் வந்து ஏர்நத்தி வர்றதுனாலே மோஸ்ட்லி வந்து தலை நல்லா குளிக்கணும். தலை குளிக்கிறதுனால பிரச்சனை வரும் நிறையா. சார் என்ன பண்ணீங்க? அதெல்லாம் சும்மா ஒரு செக்கப் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள் வரும். நீங்கள் டவுட் பண்ணுறீங்க, பேசாமல் போடுங்க. இங்கே இவரை பாருங்க. ஆ, அடுத்த ஆள் யாரு? அப்போ இவர் யாரு? சரி படுங்க. இவருக்கு முடிஞ்சுன்னா யார் அது? உங்களுக்கு வர்றது யார் தெரிஞ்சு வருவோம். தெரிஞ்சு வரா? ஆ, உட்காருங்க, போடுங்க. நீங்கள் என்ன சார் இவர் மூஞ்சில் எது மாட்டுறாரு? அது சும்மா டெஸ்ட் மாதிரி சார், டெஸ்ட் மாதிரி. நீ போடுங்க. அப்படிதான் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கேன். நீங்கள் இருக்க வெயிட் பண்ண சொல்லுங்க, நம்ம இங்கே வேலை முடிஞ்சுக்கிட்டேன். இப்போ வேலை முடிஞ்சாலும் அடுத்தால பார்க்கலாம். வர்றது ஃபுல்லாக அரை மண்டையாக கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்ல மண்டையெல்லாம் கூட்டிட்டு வாங்க. உங்களும் இல்லை, வெளியில் இருக்க மண்டையில் சொன்னேன் சார். படுங்க சார், படுங்க சார். ஃபேஸ்க்கு ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் வேணி வந்திருக்கீங்களா? இவரை பாருங்க சார், இவர் என்ன சார் பண்ணிருக்காரு? இருங்க இருங்க, கழுத்தில் படக்கூடாது. சமரசம் வாழும் இடம், சகலமும் சேரும் இடம். என்னாச்சு? கரெக்டா இருக்கு ட்ரீட்மெண்ட்? கரெக்டா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஹேர் முடி வளர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு கால் மணி நேரத்துல வந்து அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி அப்படியே நீ பாத்துட்டே இருங்க. என்னை பாத்துட்டே இருங்க, பாத்துட்டே இருங்க, பாத்துட்டே இருங்க, பாத்துட்டே இருங்க, பாத்துட்டே இருங்க. முடி வளர. சார் என்ன சார் இப்படி பண்றீங்க? ஒரு நிமிஷம் உட்காருங்க. எடுத்து எடுத்து வந்த புதுசு அவர் கோபப்பட்டாருன்னா படுங்க. ஒரு நிமிஷம் டக்குன்னு படுங்க. இருங்க இருங்க இருங்க, மைக்ரோ டெஸ்ட் இது. இதுதானே போன வட்டம் வந்து ஒருத்தருக்கு சாக்கடிச்சது. ஆமாம் சார், சாக்கடிச்சு முடிய எடுத்துருச்சா? உங்களுக்கு கவனமாக இருக்கும். அதை எடுங்க, அதை எடுங்க. இல்லை சாக்கடிக்குதுன்னா அந்த சாக்கு கிடையாது, சும்மா நார்மல் சாக்கு எடுத்து படுங்க. இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தானே சார்? ஃபர்ஸ்ட் டைம். அப்ப என்ன பண்றோம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றே கேளுங்க. அட்லீஸ்ட் எனக்கு முத வந்தா ஃபர்ஸ்ட் இப்படி தான் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆரம்பிப்போம். படுங்க, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆரம்பிப்போம். சார் நீங்க பண்றத பார்த்தா எனக்கு ட்ரீட்மென்ட் எடுக்கிற மாதிரி தெரியல சார்.
ட்ரீட்மெண்ட் எடுக்கவே தெரியலையா? இப்போ என்ன மாதிரி தெரியுது சார்? நீங்க என்ன அந்த லைட்டை மூஞ்சிக்கிட்ட கொண்டு வரீங்க? லைட்டை மூஞ்சிக்கிட்ட கொண்டு வந்தா தானே ட்ரீட்மெண்ட்டு ப்ரோ. இது ஃபேன் இங்கே வந்து பாருங்க, உங்களுக்கு வேர்க்க கூடாது கொண்டு வந்திருக்காரு. சந்தேகப்பட்டு பாக்குறீங்களா? ஆமா, இது வெறுப்பா இருக்கு. எனக்குமே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது வந்து சரியான கிளைண்டோட வாங்க, யார் வந்தாலும் சரியான கிளைண்டோட வாங்க. இப்போ ஒரு நம்மளை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாரு. சரி படுங்க சார். என்ன படுங்க? உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஆ, போங்க போங்க போங்க. பாக்ஸ் கேட்டாங்க, அதை கேட்டாங்க, இதை கேட்டாங்க. அந்த இது இல்லை இல்லையா, கிளினிக்ல இல்லையா? போங்க போங்க போங்க. இதுன வர மாட்டேங்க. வந்துருச்சு சார். சார் என்ன சார் பண்ண வரீங்க? வெளிச்சத்தில் பார்க்குறேன். புரியல என்ன சார் அப்போ? வெளிச்சத்தை எடுத்து மண்டையில் கொடுத்து வராரு சார். மண்டையில் தான் ஆரம்பம். பிளட் எடுப்போம் முதல்ல. மண்டையிலேருந்து பிளட் எடுப்போம். பிளட் எடுத்து அந்த பிளட்டை வாயில் லைட்டாக ஏற்றி பார்ப்போம். ரிசப்ஷனில் பேசிட்டு வரோம். பேசிட்டு வரீங்களா? என்ன என்ன செஞ்சு என்ன நடந்துச்சு? நல்லா பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தானே இருக்கோம். ஒய் ஒய் ப்ராப்ளம். ஏய் போகிற போய் சமாதானம் பண்ணி வச்சு. சுமி என்னன்னு போய் வர பாரு. ஒண்ணுமே பண்ணல. அவர் சின்ன சின்ன எறும்பு கடிச்ச கூட ஓடிடுவாரு. பயப்படுறாரு. அதாவது நான் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இல்ல ட்ரீட்மெண்ட் இங்க பாருங்க. ஊசி ஒண்ணு போட்டு உங்களுக்கு நான் ஊசி போட்டு காட்டவா டாக்டர்ங்கிறதுக்கு? இவருக்கு ஊசி போட்டு உனக்கு ஊசி போட்டு இது ட்ரீட்மெண்ட் தான். நம்ம அண்ணன் தெரிஞ்சவங்க. உங்களை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபன் வீடியோ பண்ணணும்னாங்க. தம்பா புரியல ஒண்ணு பண்ணுறேன்.
நான் டாக்டர் கிடையாது, பண்ணுடைய பண்றேன். அருண் டஸ் கேட்டோம், யாராவது கூட்டணும், உங்க அண்ணன் கூட்டம் கேமரா வச்சிருக்க பாருங்க. நான் டாக்டர், அவர் கிடையாது, கேமரா வச்சிருக்க பாருங்க. பதறிட்டாராக்க பாருங்க, அதை வச்சிருக்க பாருங்க. சும்மா ட்ரீட்மெண்ட் ப்ரோ, உண்மையிலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இங்க. ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது போக உங்களுக்கு இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இல்ல இல்ல ரொம்ப முக்கியமான மூலமா பேசிருக்கோம். நீங்க கூட்டு டாக்டர் கூட்டி, உண்மையான டாக்டர் கூட்டி போவோம்ல. சரி வாங்க, தப்பா எடுத்துக்கிறாய்யா, வீடியோ போட்டுக்கலாம்ல. அடுத்தது மனையை தொடச்சிடுறேன், வீடியோ போட்டுக்கலாம்ல, வீடியோ போட்டுக்கலாம்ல, தப்பா எடுத்துக்கிறாய். ஓகே கூட்டு போ டாக்டர், கூட்டு போ. எல்லாருமே வந்து பெர்மிஷன் ஆகிட்டு தான் ஆக்சுவலாக வீடியோ போட போகிறோம். இது வந்து கோயம்புத்தூரில் இந்த ஹேர் ப்ராப்ளம்லாம் வரும்ல, அதுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட், அது ஆக்சுவலாக அந்த ஹேர் வந்து இங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க சரி பண்ணிடுறாங்க. ஃபுல்லாகவே பழைய ஹேர் எப்படி இருந்துச்சோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கு மாற்றுறாங்க. அதனால் இங்கே வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு ஒரு ஆளாக ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஆள் மூலமாக இங்கே நம்ம தம்பி அருண் மூலமாக ஒரு ஆள் வர சொன்னேன். அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஸ்டாஃபு செல்லாங்கிறவரோட ஃப்ரெண்டையும் வர சொன்னார். ஆக்சுவலாக எல்லாருமே அவங்க சர்க்கிளில் வர சொல்லி தான் ஃபன் பண்ணியிருக்கோம். ரைட்ஸ்லாம் அப்லோட் பண்ண மாட்டோம். நீங்கள் தான் இது இந்த கிளினிக்கை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆக்சுவலாக நானெலாம் இருக்க மாட்டேன் இந்த ட்ரீட்மெண்ட் நீ வரும்போதுலாம். உங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பீப்புள்ஸ்க்கு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து செல்லாங்கிறவரை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செல்லா பிரதர் வந்து ஆக்சுவலாக இந்த கிளினிக்கில் வந்து பிராண்ட் அம்பாசிடர். இவர் ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இவருக்கும் ஹேர் ப்ராப்ளம் இருந்து இப்போ ஆக்சுவலாக இவருடைய ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். இந்த ஃபோட்டோ வந்து இந்த நிலமையில் இருந்தவர் இன்றைக்கி இப்படி மாறி இருக்கிறார். ஃபேஸை பார்த்துக்குங்க. இவர் தான் ஆக்சுவலாக இங்கே இருக்கு. நீ எவ்வளோ வருஷம் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க பிரதர்? நான் கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. எத்தனை பேருக்கு இங்கே பண்ணியிருக்கீங்க? கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேருக்கு பண்ணி 2000 பேருக்கு பண்ணியிருக்கேன். 1000 பேர் சொல்லி 2000 பேர் பண்ணியிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக இவங்க சொன்னதால தான் இந்த ஃபன் வீடியோ பண்ண வந்திருக்கிறோம். இவங்க அட்ரஸ் அண்டு இவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் டிஸ்பிளேலையும் காட்டியிருக்கேன். யூஸ் பண்ணிங்க, இவங்களால் பயனடைஞ்சவங்களோட ஃபோட்டோஸையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன், அதையும் காட்டிடுறேன், பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக பிரதர் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்ல? கண்டிப்பாக அப்லோட். உங்களோட ரைட்ஸோடு தான் பண்ணியிருக்கிறோம். முழுக்க முழுக்க எங்களுடைய ஃபன் இருக்கும். ஆனால் நாங்கள் யாரையும் பாடி லாங்குவேஜ், அதாவது இந்த பாடியை வச்சு இமிட்டேட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி பண்ணணுங்களா எங்களுக்கு விஷயம் இல்லை. பட் இங்கே அப்படி தான் பண்ண முடியும். கண்டென்ட்டு எங்களுக்கு, நாங்கள் எதாவது தப்பு செஞ்சுருந்தால் மன்னிச்சுக்கோங்க, உங்கள் அன்பை மட்டும் கொடுங்க. எல்லாரோட விருப்பத்தோடு தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இவங்களோட டீட்டெயில் கொடுத்துருக்கோம். பிரதர் நீங்கள் எதுவும் சொல்கிறதா சொல்லிடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 வருஷம் வழக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ஒரு பொண்ணு பார்க்குற இடத்துல, ஸோ சொசைட்டியில் எல்லா இடத்துலையுமே கூச்சை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பட் நான் வழக்கத்தில் இருந்தேன், நான் மீண்டு வந்தேன். நீங்களும் அதேமாதிரி மீண்டு வரணும். ஸோ கண்டிப்பாக அதைத்தான் அவங்க எப்படின்னா, எப்படி பதட்டத்தோடு இருந்தாலும் அது மாதிரி ஃபன்னாக சொல்லணும்னு நினச்சிருக்காரு. அதே ஃபன்னாக சொல்லியிருக்கோம். ஃபன்னாக மட்டும் பார்த்துக்குங்க, ஜாலியாக வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்கிட்டலாம் தொடர்புனா ஃபோன் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரி டோட்டலாக மாற்றிடுவாங்க, ஆளையே மாற்றிடுவாங்க. அடுத்து நீங்கள் மேரேஜ் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்லை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்தாலும் பிரதர் சரி பண்ணிடுவாங்க. ஓகே தானே பிரதர்? சூப்பர். நம்ம சேனல் பேரை சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. எத்தனை பெர்சன்டேஜுங்கிறத நான் வந்து கேட்டுட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? பாய்.